ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி வந்து கொளுத்துற வெயிலேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிற ஒரு ஹெர்பல் ஹோம்மேட் ஹெர்பல் பவுடர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் பயங்கர பெனிஃபிட் இருக்குது. இந்த கொளுத்துற வெயிலேருந்து நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு நம்மளே வந்து ஒரு ரெமிடி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுதான் இந்த ஹோம்மேட் ரெமிடி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து வேப்பில் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அலசிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. அது கூட வந்து இப்போ நான் வந்து பொங்கலுக்கு வாங்கின பச்சை மஞ்சள் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளை வந்து அதை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இந்த வெயிலே வந்து நம்ம காய வச்சுக்கலாம். ஸோ காய வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஈவினிங் வச்சேன், அடுத்த நாள் ஈவினிங் இருக்கும்போது இந்தளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு, வெயில் அந்தளவுக்கு கொளுத்துது. ஸோ இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா நொறுக்கி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து நல்லா இன்னும் கல் அந்த மாதிரி இடி உரல் இதில் வச்சு இடிச்சிங்கன்னா நல்லாவே பவுடராக கிடைக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் தேவையில்லை, இது தண்ணியில் கரைஞ்சிரும் ஈஸியாக. ஸோ எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் எடுத்து ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சிருக்கேன். இது கூட நான் வந்து குளியல் பவுடர் ஆட் பண்ணுறேன். குளியல் பவுடர் வந்து எல்லா காதி பவன்லேயும் கிடைக்கும், இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து தேய்ச்சி குளிப்பாட்டலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இதை போட்டு குளிக்கும்போது வந்து குழந்தைங்க வாய்க்குள்ளேயும் கசப்பு போகும், அதுவும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி ஒருவேளை வேர்க்குறு இருந்துச்சு அப்படின்னா சோப் போடாமல் இந்த பவுடரை மட்டும் போட்டு 3 டேஸ் குளிப்பாட்டுங்க, கண்டிப்பாக சரியாக போயிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.